நாட்டில் விலைவாசி என்பது மிக கடுமையாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. விலைவாசியை கண்டித்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி முடிய இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாடு தழுவிய கண்டன இயக்கம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிற நிலையில், ஒன்றிய அரசு அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் சமையல் எரிவாயுனுடைய விலை, அதே மாதிரி வர்த்தக ரீதியான எரிவாயுனுடைய விலைகளை உயர்த்தி அறிவித்திருப்பது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதாவது ஒரு ஜனநாயக நாடுதானா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஒரு விலை ஏறி போச்சு, இதை குறைக்க வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று குரல் வருகிற பொழுது அதை அலட்சியப்படுத்தி விட்டு, அதை நிராகரித்து விட்டு, நான் மேலும் உயர்த்துவேன், விலையை உயர்த்துவேன் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது என்பது அதனுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகங்காரத்தை இது வெளிப்படுத்துகிறது. மக்கள் இதற்கு நல்ல தக்க பாடம் புகுட்டுவார்கள். திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடைபெறும். குறிப்பாக வர்ற 26, 27 ரெண்டு நாட்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஒன்றிய, நகர, மாவட்ட, தாலுகா எல்லைகளில் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டாடப்படுற விஷயமா கொண்டாடப்படக்கூடாத விஷயமாங்கிறது அல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டியது, உச்சநீதிமன்றம் என்ன கடைசியாக என்ன சொல்லியிருக்குது, மாநில அரசினுடைய தீர்மானங்களை ஆளுநர் மதிக்கவில்லை. அதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனை. ஆளுநர் இதை மதிக்கலை, அவர் வந்து தவறாக நடந்து கொண்டார் என்று ஆளுநரை உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. அண்ணாமலை இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாலுநர் ஆளுநர் செயல்படலை, ஆகவே அதனால தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிற காரணத்தினால ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருந்தால் அது பாராட்டுக்குரியது. அதற்கு மாறாக பிரச்சனையை தேசிரிப்புறத்திற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. இது கொண்டாடப்படுற விஷயமா கொண்டாடக்கூடாத விஷயமா என்பது அல்ல பிரச்சனை. பிரச்சனை என்ன அப்படின்னா, தண்டனை காலத்திற்கும் அதிகமாக ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறாங்க. தண்டனை இது போதுமானது, விடுதலை செய்யுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையா, அவங்க குற்றவாளியா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனிதாபிமான அடிப்படையில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பல வழக்குகளில் ஏற்கனவே 3 வருஷத்தோடு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க, 6 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க, 10 ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே இந்த 7 பேரும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறாங்க, விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதான். அதற்கு சட்ட ரீதியாக தமிழக அரசும் பேரறிவாளன் குடும்பமும் சட்ட ரீதியாக மேற்கொண்ட முயற்சிகள் எதையும் ஆளுநர் மதிக்கவில்லை, நிராகரித்து விட்டார். இதுதான் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அதே பிரச்சனையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே பல முறை தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. சாரணை கைதிகளாக குறிப்பாக இஸ்லாமியர்கள் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள், சாரணையே இல்லாமல் இருக்கிறார்கள், வெறும் சாரணை கைதிகளாக இருக்கிறாங்க, தண்டனையெல்லாம் வழங்கலை, அவர்களையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு முறையல்ல பலமுறை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம், அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து பல பத்திரிகையாளர் கூட்டத்தில் அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம், அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அங்கம். தந்தை பெரியாரை பற்றிய பாடம், அதே மாதிரி பகவத்சிங் குறித்து பாடம், நாராயணகுரு குறித்து பாடம். கேரளாவை சேர்ந்த மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுரு. இந்த பாடங்களை எல்லாம் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தது, அதையெல்லாம் நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் தலைவருடைய வாழ்க்கை குறித்து பாடத்தில் இடம்பெறுவதற்கு கர்நாடக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது என்று கொண்டுட்டு வரல. அதை பற்றி அமைச்சர் சொல்கிற பொழுது
ஒரு குழு போட்டால் அந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது, அதை நாங்கள் என்ன எடுத்துக்கலன்னு இருக்காங்க. எடுத்துக்க தான் செய்வாங்க. ஏனென்றால் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் எந்த தர்ம நியாயங்களையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ அந்த பல பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. பகத் சிங்கை எடுக்கிறவங்க நாளைக்கு காந்தி குறித்த பாடத்தையும் எடுத்து விடுவார்கள். உக்ரைனிலிருந்து அழைத்து வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவ்வளவு பேரையும் இந்தியா முழுமைக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா பல மாநிலங்கள் இருக்காங்க, அவ்வளோ பேரையும் ஒன்றிய அரசு உரிய ஏற்பாடு செய்து அந்தந்த மாநிலங்களில் கல்லூரியில் சேர்த்து அவர்கள் படிப்பு பாழாகாமல் பாதுகாக்க வேண்டும். கச்சத்தீவு தீவு குறித்து ஏற்கனவே பல தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் கூட தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கச்சத்தீவில் இலங்கையில் இருக்கிற பிரச்சனை நம்ம நிறைய உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறாங்க. மீட்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. மீட்கப்பட வேண்டும், நேரம் எது என்று பார்த்துக்கொள்ள. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.